அவர்கிட்ட கூட ஆடி இருப்பேன், இவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஐயோ நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி இருப்பான். உண்மையிலேயே சித்ரீராம் பண்ண மாதிரி தான் போச்சு. அப்படியே இன்னொரு தடவை பாடுங்களேன். தள்ளி போகாத எனையும் தள்ளி போகாத என்னோடு உயிரோடு நான் இருக்க மாட்டேன். எதுவாப்பா காதலம் கொய்யனது இல்ல அதே சார் கூட ஷோ பண்ணும் பாவம் அவர் இருக்கணும் நம்ம கூட. சார் வெல்கம் டு தி ஷோ. சார் தேங்க்யூ தேங்க்யூ சார். எங்க ஷோக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சேன் சார். ஏன்னா நாங்களாம் ஆங்கர் இருந்தபடிய உங்களோட தீவிர ஃபேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் சார் தேங்க்யூ. உங்களை பார்த்தா வந்து நான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரங்களாம் ஒரு ரோல் மாடல் சார். ஆமாம் கிராண்ட் அம்பாசடர்னா சார் தான். இப்போலாம் எங்கே போய் பிச்சைக்காரர் பார்த்தாலும் பயத்தில் வந்துட்டு ஏய் அவன் பணக்காரா இருப்பானா, நாளைக்கு அவனை வச்சு ஏதாவது வேலை வாங்கி தரமா, ஏய் நடிப்பானடா சொல்லிட்டு பயப்படுறாங்க சார். அதனால சாதாரண பிச்சை கூட இப்போ கெத்தா தான் இருக்காங்க. ஆ பாருங்க சார், நகைச்சி பண்ணும் போதெல்லாம் கை தெரியல சரி ரொம்ப சீரியஸாக பேசும்போது என்ஜாய் பண்ண சூப்பர்மா அப்படிதான். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. எங்க ஷோக்கு நீங்க வந்தது உங்களை விட எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க எல்லாருமே உங்களோட தீவிரமான ஃபேன். அண்ட் உங்க படம் கோடியில் ஒருவன் இப்ப வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ இந்த கோடியில் ஒருவன்ல நீங்க எப்படிப்பட்ட ஒருவன்? கோடியில் ஒருவன்ல ஆனந்த் கதையை சொல்லும் போது இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லயே ரொம்ப இன்னும் ஹீரோயிக்கான சி எதுக்காக ஒரு படத்தோட ஒரு கதையை எடுக்கிறோன்னு சொன்னா ஆமா லைஃப் கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலா இருக்கும். அப்படி இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப டஃப்பாக இருக்குது எனக்கு, நான் பண்ண முடியுமா இந்த விஷயத்தை, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன் அவர்கிட்ட. இல்லை சார் உங்களுக்காக தான் எழுதின கதைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர். டைட்டில் என்ன மாதிரி வைக்கலாம்னு டிசைட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அமையிறது, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ஒருத்தன் வாழ்க்கையில் அமையிறது ரொம்ப ரேர். கோடியில் ஒருத்தனுக்கு தான் அமையும் அப்படின்றதுனால அந்த கோடியில் ஒருவன் டைட்டில் போகலாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தென் இந்த டைட்டில் வச்சோம். கோடியில் ஒருவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளில் ஒருத்தன் தான். ஆக்சுவலி நம்மளில் ஒரு சாதாரண நிலமையிலேருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறான் அப்படின்றதுக்கான கதைன்றதுனால அது கோடியில் ஒருவன்ற டைட்டில் வச்சாச்சு. ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் இந்த போஸ்டம் கொடுப்பாரு, கத்தி சண்டை தான் போடுவாரு. அதில் எப்படி சார் கத்தி சண்டையா இல்லை கத்தி கத்தி போடுறீங்க? இதில் கையை வச்சு குத்துற சண்டை தான். ஓ அப்போ போகும்போது இவனுக்கு ஒரு அடி இருக்கு. இப்போ கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஓ இப்போ கூட அவர் வந்து ஒரு மியூசிக் லைட்லாம் பார்க்காதீங்க, அவர் கொஞ்சம் ராவான மெட்டீரியல் தான் சார். படத்துக்காகலாம் வந்து அவர் ஃபைட் பண்ணலாமா? ரியலாகவே கொஞ்சம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் உங்களை பற்றி. நிறைய பிச்சைக்காரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாண்டிச்சேரியில் ஒருத்தர் சொன்னார். ஓகே ஓகே. அவர் வந்து சொல்லிக் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தான் சொல்லிக் கொடுத்தோம். சரி அடிலாம் வந்து டூப் போடுறாங்களா சார்? ஆமாம். அவங்கள அடிக்கும் போது பஞ்செலாம் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் வச்சிக்கலாம். சரி சொன்னாங்க. என்னங்க அவர் மியூசிக் ஆகிட்டாங்க? இல்லைம்மா எல்லா ஹீரோ மாதிரி கிடையாதுமா, அவர் கொஞ்சம் வெயிட்டாக அடிக்கிறாருமா. ஒவ்வொரு படத்திலயுமே நீங்க வந்து ஒவ்வொரு ஜானர் லைக் பிச்சைக்காரனா இருக்கட்டும் ஒவ்வொரு மூவிலயும் வந்து நீங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிருக்கீங்க. இப்ப இந்த கோடியிலயும் ஒருவன்லயும் கண்டிப்பா அது ஒரு கேரக்டர் நீங்க பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. சோ இதுல காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் எப்படி, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டைரக்டர் வந்து ஆனந்த், ரொம்ப பிடிச்ச டைரக்டர். இந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலி அவரோட மெட்ரோ படத்தை பார்த்து நான் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணேன். இது வரைக்கும் நான் படம் பார்த்து விஷ் பண்ணேன் அப்படின்னா மேக்ஸிமம் மூணு பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து அரபி டைரக்டர் புருஷோத்தமன் அவர், அதுக்கப்புறம் வந்து குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் விஷ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி மெட்ரோ ஆனந்த் விஷ் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் படம் பண்ணுவோம் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடையாது. அவர் கூட ஜென்ரலாக விஷ் பண்ணேன், ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் விஷ் பண்ணேன். ஒரு நாள் அந்த பழக்கத்தில் வந்து கால் அடித்தார், ஒரு கதை வச்சுருக்கேன் சார் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். கேட்டேன், கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அந்த போன படத்தை பார்த்தே எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை இருந்ததுனால இமீடியட்டாக வரும்போதே ஆல்மோஸ்ட் பண்ண போகிறோன்ற முடிவு எடுத்துட்டேன். கேட்கும்போது தான் கொஞ்சம் பயந்துட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய ப்ரெஷர். அந்த ஹீரோவோட லைன் வந்து பெரிய ஸ்டார்ஸ் பண்ண வேண்டிய படம், நம்மளை நம்பி கொண்டு வராரே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்ற டவுட்லேயே அந்த படத்தை பண்ணேன். முடிச்சு பார்க்கும்போது அவரோட கனவை ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பூர்த்தி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து முக்கியமான இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மிகா, அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கமாக வந்து மோஸ்ட்லி வந்து புது ஹீரோயின்ஸே வச்சு போகிறது பழக்கம், கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு அவங்க அப்படின்றதுனால கொஞ்சம் எப்படி பழக போகிறேன் அப்படின்றதுல கொஞ்சம் கேள்வி இருந்துச்சு. செட்டில் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பண்ணுற பழகிறதுக்கு. மற்றபடி அஞ்சு வில்லன் இந்த படத்தில், கேஜிஎஃப் வில்லன், அப்புறம் வந்து பாகுபலி வில்லன், சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர், அப்புறம் ராமன் ஒருத்தர், அப்புறம் கும்பலாங்கி நைட்ஸ்ல நடிச்ச இன்னொருத்தர், அவர் ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி ஒரு அஞ்சு பேர் எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுக்கு மேல இருக்காங்க படத்துல நிறைய. சோ இத்தனை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க அஞ்சு வில்லன் ஹீரோ ஹீரோயின்
அம்மா அஞ்சு ஹீரோனை வச்சுதான் சமாளிக்க முடியாது, அஞ்சு வில்லன் வச்சு ஈஸியாக சமாளிப்பார். தெரியல சார், எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று பேசுவோம் கிட்ட, எப்பவுமே வந்து கேட்க நினைப்பேன். நீங்க நடிச்ச படத்திலேயே எந்த படம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு ஆளாகச்சு? எல்லா ரொம்ப எதிர்பார்க்காத வெற்றியை கொடுத்தது வந்து பிச்சைக்காரன் தான். ஆக்சுவலி இனிஷியலாக என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த டைட்டில் வைக்காதக்கின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு எனக்கு. எல்லாருமே தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க பிஸ்னஸ்ஸு சிலர்லாம் வந்து தியேட்டரில் போட மாட்டான்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தை. ஆக்சுவலி அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது அப்போது வந்து எனக்கு என்னடா, ஆல்ரெடி வந்து நம்ம ஊரில் வாஸ்து நியூமராலஜி அது இது நிறைய இது இது இருக்கே, இதையும் பண்ணிட்டா ஒருவேளை அட்லீஸ்ட் அதுக்காகவா இந்த படம் ஜெயிக்கணும். ஏன்னா நிறைய நேமாலஜிலாம் பார்க்குறாங்க இல்லையா சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சுதான் சார், தப்பாக தாங்க சார், நீங்கள் கொஞ்சம் பேசிக்கு கொஞ்சம் திமுரு பிடிச்சோன்றாங்களா சார்? அப்படிதான். ஏன்னா இந்த டைட்டில் பிச்சைக்காரன் டைட்டில் இது வேணா சார், போது அதே வேணா சார், அதை வைக்கலாம் சரி, அது நல்லாயிருக்கும். சைத்தான் சைத்தானா அது நல்லாயிருக்கும் சரி. எது பார்ப்பா யம சார், யமுனா என்ன சார், யம உயிர்ப்பான் அப்போ அதை தான் வைக்கணும் சரி. அப்போது பேசிக்கலாக அதான் சார் கேட்டேன். திமுரு பிடிச்சவங்க ஆ பார்த்துக்கலாம், வெளியே தெரியாது பார்த்துக்கலாம். நீங்கள் மியூசிக் போடுறீங்களா சார், மியூசிக் போடும் போது அதில் எப்படி சார் புது புது வார்த்தைகள், நாக்கு மூக்கா அப்புறம் மாடுசுதா மனசுதா ஆ திசு புது புது வார்த்தைகள் எப்படி சார் வைக்கிறீங்க? படத்துக்கு எப்படி டைட்டில் முக்கியமோ அது மாதிரி பாட்டோட முதல் வரின்றது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வந்த வரி நீ யாரோ அப்படின்ற பாட்டில் ஒரு வார்த்தை வந்திருந்தா திருப்பி வந்து ஒரு ரெண்டு நீ யாரோ வரலாம். திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வர பாட்டில் நீ யாரோ வந்தால் யூடியூப்பில் போட்டால் ஒரே நீ யாரோ பாட்டால் நாலு பாட்டு வரும், நாலு பாட்டு வரும். ஸோ நம்ம பாட்டை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறது அப்படின்ற விஷயத்தில் வந்து நான் யோசிச்சு பார்த்தா சம்டைம்ஸ் லிரிக்ஸ் கிடைக்காது. நம்ம கையால் அம்ம கையால் அம்ம காயா மா உவா அப்படின்றது நான் லிரிக்ஸும் வந்து சூப்பராக வந்துட்டால் பரவாயில்ல, வரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பாட்டை அடையாளம் வந்து தனித்துவமாக காட்டுறதுக்காக வந்து இந்த புது வார்த்தைகள் போடுறது, டம்மியாக நான் பாடிடுறது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் டயலாமா பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டே லே கி டே லே லே கே டே லே லே காலே லே கி ராத்திரி மேல் காதலே ஏ பாஸ்க என்னோட லவ் தாப்பா. அது மாதிரி ஒரு பாட்டு அடையாளப்படுத்துறதுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக பண்ணேன். நீங்களே ஒரு வரி சொல்லுங்களேன். ஆஹா சந்தோஷம், சண்டை போட்டா மண்டை உடையும். ஆஹா சந்தோஷம், சண்டை போட்டா மண்டை உடையும், மண்டை உடையும். இப்ப வந்து இந்த இந்த லிரிக்ஸ்ல சந்தோஷம் நல்லா இருக்கா, சண்டை போட்டா மண்டை உடையும் நல்லா இருக்கா? சண்டை போட்டா மண்டை உடையும். சோ சண்டை போட்டா மண்டை உடையும் ஆஹா சந்தோஷம், இதுதான் பாட்டோட முதல் லைன். ஓகேவா? இப்படிதான் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாட்டுலாம் பாத்தீங்கன்னா கபிலன் வந்து நிறைய லைன் கொடுத்துட்டாப்ல, சண்டை போட்டா மண்டை உடைய மாதிரி நான் அடிச்சா தாங்க மாட்டோம் வந்து உள்ள இருந்துச்சு. ஆக்சுவலி அது தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு நம்ம கம்போஸ் பண்ணிட்டோம். இப்போ சண்டை போட்டால் மண்டை உடையன்றது நல்ல. ஆக்சுவலி ஒன்று பண்ணுங்கள், ஆக்சுவலி கலைஞர் டிவி முன்னாலேயே சொல்லிடுறேன், இந்த லைன் எனக்கு வேணும்ப்பா. யார் கொடுத்தீங்க அந்த லைன்? என் பாட்டில் நான் வச்சுக்கிறேன். ஆ தேங்க்யூ, உங்கள் பேரே போட்டுறேன். சண்டை போட்டால் மண்டை உடையும். ஸோ நீங்கள் பாடுங்கப்பா அதை. சண்டை போட்டால் மண்டை உடையும் நல்லா, இன்னும் நல்லா. சண்டை போட்டால் மண்டை உடையும், சண்டை போட்டால் மண்டை உடையும், அவர் வந்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மியூசிக் டைரக்டர் ஆனா எப்படி இருக்குமோ அப்படிதான் நான் ஆக்சுவலி அவர் வந்து முறைப்படி மியூசிக் படித்து வந்தவர் கம்போசர், இந்துஸ்தானி கர்நாடிக்லாம் தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிக் டைரக்டர்ன்றதுனால என் அட்வைஸ் எதுவும் கொடுக்கல, எதுவுமே தலையிடல. நல்லா இருக்கு நிவாஸ், எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். சாரை பார்த்து வளர்ந்துருவார், அவரு தான் சாரு, இவரு தான் அவரு. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா? சொல்லாத சொல்ல மாட்டேன், அவர் தெரியாத சர்ப்ரைஸா வச்சு அவருக்கே புரியல. அப்ப நம்ம இப்பதான் கூப்பிடணும், கூப்பிடுங்கப்பா.
யார் சார் நீங்க? உண்மையான யாருன்னு தெரியல சார். தெரியலையே சார். இப்போ சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட என்ன கேக்குறேன்? சுத்த பழகி இருக்கேன். எனக்கே தெரியல நீ யாருன்னு. அவருக்கு எப்படி தெரியும்? 10 வருஷம் பழகி இருக்கோம். ப்ரோகிராம் போய் பாத்துக்க மாட்டாரு அவரு. சார் பாத்துக்க பாத்துக்கீங்க சார். பாத்துக்கறாரு அவரு. திருப்பி நான் அவரை கேட்டு வச்சிருக்கேன். நான் எங்க பாத்தீங்க? நீ தான் சார். சார் அது அப்படியே டீசெண்டா போயிடலாம் சார். கவுண்டர் போடாதீங்க சார். கிச்சன் போடுங்க சார். ப்ளீஸ் சார். அவங்க நம்ம பக்கத்துல தான் கோயில்ல என் கூட உட்காந்துருப்பாங்க சார். சார் நீங்க யாருன்னு சொல்லல சார். இவ்வளவு கெட்டப் இருந்துமா சார் தெரியல. தெரியல சார். நான் தான் சார் பிச்சைக்காரன். அவரே அந்த படத்துல பிச்சைக்கார மாதிரி வரல. நல்லா வந்து ஸ்டைலா வந்திருப்பாரு. நம்ம பிச்சைக்கார புரிஞ்சிடும் சார். ப்ளீஸ் சார் பிச்சை போடுங்க சார். அவர்கிட்ட சார் என்ன நீ லவ் ப்ரோபோசல் வாங்குற மாதிரி வாங்குறேன். போய் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னு உனக்கு வெக்கமா இல்ல? பாத்தீங்களா சார், பிச்சைக்காரனுக்கு எங்கயுமே மதிப்பு இல்ல சார். புரியுது புரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரம் பார்த்து விடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது வருது சார். நீங்க தான் போடுங்க சார். என்ன பண்ணு? கையில காசு எல்லாம் கூட பரவாயில்ல சார், ஜிபே பண்ணுங்க சார். போன் இல்ல வந்தாலும் நம்பர் கொடுங்க, நான் கண்டிப்பா சார். ஏன்னா இப்பெல்லாம் மோசமானுங்க சார். இப்ப இல்ல இப்ப நம்ம மாதிரி ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி கெஸ்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், அங்க போய் ஆன் ஸ்பாட்ல வந்துட்டு சார் தெரியல அந்த வாட்சை கட்டி குத்துருவாரு அப்படின்னு அவங்க என்ன மாதிரி தெரியாம ஐயோ எல்லாம் கேட்டாங்க சொல்லிட்டு மன வருத்தத்தோட கட்டி குத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க சார். இல்லைங்க ஃபிராடிவேன். இப்ப நீங்க யாரு அதெல்லாம் சொல்லுங்க சார். கரெக்டா எங்களுக்கு இவ்வளவு நேரம் யார் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் கண்டுபிடிங்க சார். உங்க வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. என் வாய்ஸா? என் வாய்ஸ்ல சார். சார் நீங்க என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். அதனால நான் யார் நானே சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க. உண்மையாட்டோம் தன்னோட திறமையை காட்டி பல ஆடியன்ஸ் சப்போர்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய நீங்க போன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ தான் சார். அவங்க உங்க முன்னாடி தான் அதை பண்ணுன்றாங்க. பயங்கர வைரலாச்சு சார். மாரியம்மா, நம்ம மேட்ச் அப் பண்ணதுக்காக நம்ம வைஸ் டீம்லாம் வந்து ரெடியா இருக்காங்க. ஆரம்பிச்சலாமா? அவங்க ரெடி ஆயிட்டாங்க. முக்கியமான ஆள் இல்லாம எப்படி நீ ஆரம்பிப்ப? யாருன்னு யோசிக்கிறியா? லெட்ஸ் வெல்கம் நிவாஸ் கே பிரசன்னா சார் ஆன் தி ஸ்டேஜ். சார், உங்க படத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த கோடியில் ஒருவன் படத்துல எவ்வளவு சாங்ஸ் இருக்கு? டோட்டலி 5 சாங்ஸ். அது தாண்டி நிறையா ஃபிலிம் படத்தில் வந்து நிறைய பிட் சாங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் டாமினண்ட்டாக 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸும் ஒரு ஒரு ஜானரில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கொடுத்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங்கு, ஒரு ஸ்லம் ஆந்தம் அப்படின்னு ஒரு சாங், அட்டின்ற ஒரு சாங். ஸோ இதில் வி வாண்ட் டு ட்ரை இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ ஹவ் ட்ரைட் லாட் ஆஃப் வி மேட் கௌதம் வாசுதேவ் மேன்சர் டு சிங் அண்ட் வி மேட் பிரேம்ஜி டு சிங் தட் சாங். ஸோ எல்லாமே ஒரு ஒரு காம்பினேஷன் ஒரு சாங் வந்து வி வாண்ட் இன்ட்ரடியூஸ் நியூ வாய்ஸஸ். சார் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது சேதுபாய் படத்தை பற்றி அந்த பீஜம் கொடுத்துருப்பீங்களே. ஆமாம். பா, அது எப்படி சார் கொடுத்தீங்க? எப்படி யோசிச்சிங்க? ரொம்பலாம் யோசிக்கலை. யோசிச்சேன்னா வராது. யோசிக்காமல் ஜாலியாக ஒரு ஃப்ளோவில் பண்ணும்போது தான் வருவாங்க. ஓகே, ரெடியா? குடி கந்தனால கசக்கி கட்டு அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புறவளே.
If you wanna grind around, I'll be Judy, tell me now. Thana besu makkalukku vanakkam solli move around. Bannaras pattu katti malli poo konda vachi Singapore si maatiya manasa kedutha appa mundana poova kandu yen uyiri putti kichi Sindhamar Sadaramaya kadaya mudicha mere piya piya ho mere piya piya ho mere piya mere piya piya ho mere piya mere piya piya ho manjanat mart katta maya vachi mai ki buda naat katta round katta rendu kalata sama katta kai rendu urund katta kannu rendu veta veta nichukulla rattam sotta eduk vara kitta mere piya piya ho mere piya kel magan kele ni vaaya mutt kele tamilila moda moraya rap kut kele maal 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 mujhe hindi nagi maale inda patta ket poda unakku molaku vaale darna 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 he darna 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 he darna 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 he darna 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 he un mooche vaasadil rochakal down 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 up down up down up down unnudaya pechinile ringtone down down up down up down up down up un miliyil bodayile maduvellam down down up down up down up down up maile ummara pelmal kova down down up down up down up down up chillax 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 அந்த மேஷப் எப்படி இருந்தது உங்க வாயால சொல்லுங்க சார். எல்லாரையும் உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ சார் கேட்குறேன் சார் நீங்க சொல்லுங்க சார். சூப்பராக இருந்தது கம்மியாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கிளீனாக இருந்தது ரொம்ப கோஆர்டினேஷனாக இருந்தது காம்ப்ளிகேஷன்ஸே இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம். சிறப்பாக பாட்டுருக்கீங்க உண்மையாகவும் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் அவரே வந்து சூப்பர் சொல்லிக்காரு. அதை தாண்டி வந்து நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி சாரும் வந்துட்டு செம்மையாக அவ்வளோ என்ஜாய் பண்ணிருந்தார் உண்மையாகவே பெரிய விஷயம். அவங்க ரெண்டு பேர் முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே சூப்பராக பண்ணாங்க நம்ம மேட்ச் அப்படிங்க மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு கொடுங்க வைச்சிருந்தாங்க. அவங்க படத்துல இருந்த ஒரு பாட்டு ஷோர் கண்டிப்பா ஏதேதான் ஆனந்தா என்ன தொடங்கிட்ட
அவன் பார்த்து சிரிக்கல நான் பறக்க தொடங்கிட்டேன் அவன் பேசி சிரிக்கல நான் பறங்க தொடங்கிட்டேன் அவ திரும்பி பார்க்கல நான் விரும்ப தொடங்கிட்டேன் அவ மனசு புரியல கூப்பிடலாம் சார், வெல்கம் டு த ஷோ. அண்ட் சார், நீங்கள் வந்து மெட்ரோ படம் பண்ணீங்க, அது வந்து மிகப்பெரிய ஹிட்டு அண்ட் எல்லா மக்களையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஸோ இந்த படம், கோடியல் ஒருவன் படம் வந்து எப்படி மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, எந்த மாதிரி எதிர்பார்க்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். கோடியல் ஒருவன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாட்டில், நம்ம கண்ட்ரியில் வந்து கோடிக்கணக்கான ஏழைகள் இருக்காங்க, எளிய மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த எளிய மக்கள் கான ஒரு அடிப்படை வசதி, அடிப்படை உரிமைகளுக்காக போராடுற அந்த கோடிக்கணக்கான கூட்டத்திலிருந்து உருவாகி வர ஒருத்தனோட கதை தான் இது. ஸோ அதனால தான் அந்த இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெனி பீப்புள். ஒரு நேர்மையான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். மெட்ரோ மாதிரி சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். ஒர்க்கிங் வித் டைரக்டர் அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர், இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எனக்கும் ஆனந்துக்கும் நான் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த செகண்ட் வரைக்கும். அதனால் வந்து அடுத்த படமும் கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள். ஸோ எனக்கும் அவருக்கும் ரொம்ப இந்த டீம் அப்படியே ஆனந்து, பிரசன்னா, நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. அது மாதிரி பிரசன்னா பற்றி சொல்ல போனால், மியூசிக் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் அந்த மியூசிக்கில் ஆத்மா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை? இப்போ நீங்கள் ராஜஸ்தாரோட மியூசிக்கில் தெய்வீக ரகம் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும் அந்த பாட்டு கேட்கும்போது. அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க வேற லெவல். சார், நீங்கள் அவர் பெரிய ஃபேனில், ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் நீங்களும் அவர் காம்பினேஷன் எக்ஸ்பெக்ட்? ஒரு படம் பண்ணுறோம், சேர்ந்து பண்ணுறோம், தமிழரசன் படம் பண்ணுறோம். என்னன்னா, எங்களுக்காக இளையராஜா சார் பாட்டுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக. சார் நீங்கள் பாடுறீங்களா? அவர் வாசிக்கிறாரா சார்? சரி சரி, பாடலாம். இளையராஜா பாட்டு சார். ஒன், டூ, த்ரீ, ஃபோர். அடியாத்தாடி இளமான சொன்ன ரக்கம் கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவ மேகமாக யாரோ காரணம். அடியாத்தாடி இள மனசொன்னு ரக்கம் கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா?
மேல போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்குனு நீ வேர்த்ததில்ல, கண்ணி பொண்ணு நெஞ்சுக்குள்ளே கத்தி சண்டை கண்டாயோ, படபட கூனஞ்சுக்குள்ளே பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. தேங்க்யூ. வணக்கம். அதாவது என் அண்ணன் பாடலை எடுத்து அப்படியே பாடின தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மைக்கங்க இங்க இருக்கு. அடியாத்தாடி அப்படி அடி. அவரு எவ்வளவு அழகா பாண்டாரு. கொஞ்ச நேரத்துல மியூசிக் செட் பண்ணிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ராவே கொண்டு வந்துட்டாங்க. அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிதாங்க அந்த மாதிரி கெட்டப்ல வந்திருக்கேன் நானு. கெட்டப்பா? ஆமா. ஹேய், நீ தானே இதுக்கு முன்னாடி வந்து நான் தான் பிச்சைக்கார சொல்லிட்டு வந்தேன். ஆமா. இப்ப எதுக்கா இந்த கெட்டப் வந்திருக்க? இப்ப யாரு? இப்ப கரகாட்டுக்க. ஆஹா ஆஹா, நல்ல கைதல் கொடுங்கடா. சாருக்குள்ள கவுண்டர் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, சார் நடிச்ச படத்துல இருந்து ஒரு கெட்டப்ப போட்டு வந்தேன். ஆமா. நீங்க ஒத்துக்கல. ஒத்துக்கல. நான் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன். வெளிப்படுத்த முடியல. இப்ப பாருங்க. ஒரு நாள் போதுமா? ஒரு வருஷம் வந்தாலும் நீ அதை முடிக்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாரு சார்? பண்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு லவ் வரணும்ப்பா. இல்ல சார், மியூசிக் டைரக்டருக்கு ஃப்ரீடம் தர மாட்டாங்களே. சார், ஃப்ரீடம் கொடுத்தா தானே. சத்தியமா சொன்னீங்க சார். சார் சார், யார் யாரை முன்னாடி வச்சு என்ன சார் பண்றீங்க நீங்க? சார், இவருக்குலாம் அசுமா சொன்ன புரியாது சார். நான் சொன்ன பாருங்க, நீங்க திடீர் மண்டியை போட்டீங்க பாத்தீங்களா. இப்பெல்லாம் சாவு வீட்டுல தான் பாடிருப்பாப்பலாம். இப்ப வந்து ஒரு டெத் சீக்வன்ஸ். சமரசம் உலாவும் இந்த பாட்டை கேட்டு அவரு செத்தாரா சித்திருப்பா பாட்டை போட்டு பாருங்க சார். இங்க வாங்க. அவங்களாம் வானா சார்லாம் பார்த்தல. சாவுன்றது ஒரு ஒரு விஷயம் தான் சார். அது வந்து ஜாலியா எடுத்தணும். அதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுனா நம்ம வாழ்க்கை எப்படி நடத்த முடியும்? அதான் சார் வச்சாரு. என்ன வச்சார்? மாடு சித்தா மனசு சித்தா தோல்ல வச்சு மேல வச்சு அட்ராடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. மாடு சித்தா மனசு சித்தா தோல்ல வச்சு மேல வச்சு அட்ராடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அட்ராடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. ஆடுங்க ஆடணும். அட்ராடா விட்டு 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 அட்ராடா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. முட்டி போடுங்க. இப்ப வந்து ஒர்க் அவுட் ஆகல, அவங்க அடிக்கிறாங்க. ஆக்சுவலி அதான் சார் பண்ண போறேன். பார்த்து மியூசிக் பண்றீங்களா? சீன் பார்த்து ஒரு தடவை பண்ணி காட்டுங்கப்பா. மியூசிக் பண்ணுங்க கோடியல் ஒருவன் அந்த படத்துல வந்து மக்கள் ஏன் போய் பார்க்கணும்? இல்ல, ரொம்ப நல்ல கதை, நல்ல படம், நல்ல மெசேஜ் உள்ள படம். அப்புறம் வந்து எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனான்றது ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு சமூகம் எதிர்கொள்ளாத ஒரு வியாதி தான், இல்லைன்னு சொல்லலை. அளவுக்கு அதிகமாக பயந்துட்டோம். எந்த அளவுக்கு பயந்துட்டோம்னு சொன்னால், ஒரு ஹியூமானிட்டி கூட செத்து போச்சு நடுவில். ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து, ஒரு டாக்டரே, அதாவது கொரோனாக்காக ட்ரீட் பண்ணுற டாக்டர் வந்து அதனால கொரோனா வந்து
அவரோட பாடி கூட புதைக்க விடாம அளவுக்கு சில சமயம்லாம் சூழ்நிலை ஆகி போச்சுன்ற அளவுக்கு ரொம்ப அநியாயமா இந்த சோசியல் மீடியாவில் வர நியூஸ் எல்லாம் பார்த்து பயந்து ஒருத்தர் ஒருத்தர் கீழே யாராவது உழுந்து கிடந்தா கூட நம்ம யாரும் தூக்கி விட்டுருக்கோமான்னு தெரியல. இங்கே எதை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கின்ற அளவுக்கு ஒரு மாதிரி கொரோனா ஆக்கி விட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் உடச்சு வந்து நம்ம வந்து புது ஒரு சமுதாயமாக வெளியே வந்துட்டுருக்குறோம். கொரோனாவில் உள்ள நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜென்ரலாகவே ஸ்கூலிங்கில் வந்து நிறைய மொனோட்டனஸான விஷயங்கள் இருக்குன்னு நினைப்பேன். ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சுற்றி பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு தோணும். ஆக்சுவலாக நான் கூட ஜென்ரலி பசங்களை வீட்டில் வச்சு படிக்க வைக்கலாமா, யூடியூப்பில் நிறைய இருக்கு, நெட்டில் நிறைய இருக்கு, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக ஸ்கூல் போட்டோம், படிக்கிறதுக்காக போகக்கூடாது. கல்வின்றது நம்ம தேடி போகணும், நம்மளை போய் திணிக்கக்கூடாது யாருமே. ஸோ நம்மளையே வந்து சூஸ் பண்ணி பார்த்து கற்றுக்கணும்னு சொன்னால் நமக்கு எது தேவையோ, வாழ்க்கைக்கு நமக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுவோன்றதுனால நான் அப்படி சொல்லுவேன், வீட்டில் கேட்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த கொரோனானால வந்து வீட்டில் இருந்து நிறைய வந்து ஒரு டெக்னாலஜி அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்லோவாக வர வேண்டியது. நெட்டில் ஹேண்டில் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டோம் நிறைய விஷயத்த. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போது நிறைய பேர் வந்து வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க இல்லையா. பழையபடியே வந்து ஒரு சமூகம் புத்துணர்ச்சி பற்றி வெளியே வர்றதுக்கு வந்து மக்கள் வெளியே வரணும். வீணிட ரீசன், வெளியே போகிறதுக்கு ரீசன் இருக்கணும். எல்லா ஊர்லேயும் நான் சொன்ன மாதிரி பீச் கிடையாது, தேட்டருன்றது ஒரு ஒரு காமனாக மக்கள் வந்து சந்திக்கக்கூடிய, அதாவது கோயிலுக்கு வந்து ஹிந்துஸ் போவாங்க, சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் போவாங்க, மசூதிக்கு முஸ்லீம்ஸ் போவாங்க, தேட்டருக்கு மட்டும் எல்லாருமே வருவாங்க. ஆக்சுவலி மத பாகுபாடு இல்லாமல் 2000 பேர் உட்காந்து ஒரே விஷயத்துக்காக எந்த படமாக இருந்தாலும் வருவாங்க. எந்த ரிலீஜனை சார்ந்து படம் எடுத்திங்கன்னா கூட மற்ற ரிலீஜனில் வந்து பார்க்கக்கூடிய கோயில் மாதிரி தான் அந்த விஷயம். திருப்பி கோயில் தேட்டர் ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் வந்து சேஃபாக மாஸ்க் போட்டு என்ன கவர்மெண்ட் விதிமுறைகள் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தேட்டருக்கு வரணும். அந்த கல்ச்சர் திருப்பி ஆரம்பிக்கணுன்றதுக்காக இந்த அதுக்கு ஒரு படமாக இந்த படம் இருக்கட்டும். ஆமாம், குடும்பமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அப்படின்றதுனால எல்லாரும் இந்த படத்தை பார்க்க தைரியமாக வரலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போது லாக்டவுன் லைக் லாஸ்ட் 2 இயர்ஸ் இருக்கிறதுனால நிறைய மூவிஸ் தேட்டரில் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ மக்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லுங்கள். இந்த பேண்டமிக்கில் வந்து நாங்கள் படம் ஆரம்பித்து ஒரு 5வது நாளே லாக்டவுன் வந்துருச்சு. நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 5 நாள் ஷூட் பண்ணோம், 6வது நாள்லேருந்து லாக்டவுன். சரி, ஒரு வாரம் லாக்டவுன் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், அப்படியே ஷூட் பண்ணதெல்லாம் அப்படியே அந்த ஏரியா அந்த ஏரியாலே அப்படியே வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். ஒரு வாரம் அப்படியே 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பண்ண செட் ஒர்க்கு எல்லாமே, ரோடுலாம் போட்டிருந்தோம், எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு மறுபடியும். ஸோ ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய வேலை இருந்தது. அதனால் அதுவும் இல்லாமல் அது லாக்டவுன் லிஃப்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஷூட் போன டீமும் அநேகமாக, ஃபஸ்ட்டு ஷூட் போன ஹீரோவும் விஜய் ஆண்டனி தான் நினைக்கிறேன். ஏன்னா லாக்டவுன் எப்போ ஷூட் போகலாம்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அடுத்த நாளே நாங்கள் ஷூட் போயிட்டோம். படம் முடிக்கிறோம், மறுபடியும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு, மறுபடியும் லாக்டவுன். ஸோ அதனால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராகவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த லாக்டவுனில். இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது தொழிலாளிகள் இந்த தின அன்றாடம் வேலை செய்வாங்கள்ல, அவங்களாம் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாங்கன்றதெல்லாம் இமேஜினே பண்ணுறது வந்து சும்மா சொல்லிட்டு போயிடலாம், பாவம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பேண்டமிக்கில். பட் அது வந்து அவங்களுக்கு தான் இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக சிரமப்பட்டது யாருன்னா, எளிய மக்கள் இருக்காங்களா, அவங்க எந்த பிரச்சனை அந்த உலகத்துக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு சஃபர் ஆகிறது அவங்க தான். அவங்க அந்த எல்லாமே தாண்டி இப்போ தேட்டர்லாம் திறக்கும்போது, தேட்டர் என்பது நம்ம எல்லாரோட பிரச்சனைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கிற ஒரு இடம், நம்மளை வேறு மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிற ஒரு இடமே தேட்டர் தான். இருட்டில் நம்ம வந்து நம்மளை மறந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுற இடமே அது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து நம்ம பொறுப்பு அதிகமாக இருக்குது. என்ன மாதிரி கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. தேட்டர் திறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்கள் பசிலாம் தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறம் போகலாம், நிறைய படங்கள் வருது. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த தேர்ட் லாக்டவுன்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஒரு டைமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சார் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இந்த மூவி வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார், அண்ட் அதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். சார் உங்கள் தாத்தா தான் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் நாவல் எழுதினார்னு தெரியும். ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவரை நான் பார்த்தது இல்லை ஆக்சுவலாக, பூட்டன் தாத்தாக்கு அப்பா ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஓரளவுக்கு சிம்ட் சாயல் இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த புக்கு கூட நான் சரியாக படித்ததில்லை. ஸோ அவர் சரி பரவாயில்ல, அவர் ஒருத்தர் பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை காட்டிலும் 50 மடங்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் மியூசிக்கில் இருந்து இப்போ தான் நடிக்க வந்திருக்கிறேன், கொஞ்சம் சாதித்த பிறகு நான் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் அவர் புக் படித்தது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, பிரதாப் முதலியார் சரித்திரம், எஸ் அவரோட புக்கை தான் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக தரப்போம் சார். ப்ளீஸ் சார் நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க.
சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்க இவ்வளவு நேரம் எங்க கூட ஷோல இருந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு. உங்களை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களோட ஃபேன் இல்லாதவங்க இப்போ உங்களோட ஃபேனாவே ஆயிருப்பாங்க நிறைய பேர், ஏன்னா நீங்க அவ்வளோ ஒரு குட் சோல். ஆடியன்ஸ்ல உங்க ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் ஆசைப்படுறாங்க, சொல்லுமா? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களோட பெரிய பெரிய ஃபேனு. என்னோட இன்ப்ரெஷனே ஆக்சுவலாக நீங்கள் தான். எனக்கு வந்து நீங்கள் நடித்த மூவியில் பிச்சைக்காரன் மூவி நான் லைக் பண்ணி பார்ப்பேன். இன்றைக்கி போட்டு பார்த்து முடித்தா கூட நாளைக்கு இன்னொரு சேனலில் போட்டு மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அவ்வளோ பெரிய வெறித்தனமான ஃபேனு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தை படம் சொன்னால் அண்ணாதுரை மூவியில் நீங்கள் ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பீங்க ஆட்டோ கடத்திட்டு போகும்போது. அந்த லாஸ்ட் சீன் வந்து உங்களுடைய ஷர்ட்டை கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டுவீங்க, அந்த சீன் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசையா வாங்கி வச்சிருக்கா ஒரு தங்கச்சியா உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அது கொடுக்கலாமா? சூப்பர்மா, சூப்பர்மா. சார் கையால ஒரு ரூபாய்னு போயிருக்க, அதுக்காக நீ பிக்சர் எடுக்க கூடாது. அவர் வாங்கியிருப்பாரு ஆனா. ஆ ஆ, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. வாத்துக்கள் வாத்துக்கள் சார், பாரு சார். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஷோ நிப்பான் பெயிண்ட் வெதர் பாண்ட் ப்ரோ 15 வருட வாரண்டி வழங்கும் வெற்றி நாயகன் விஜய் ஆண்டனியின் கோடியில் ஒருவர்.